அம்மாவ நம்ப வச்சு கழுத்தறுக்கிற மாதிரியான ஐடியாவை நான் வேணான்னு அப்பவே தெளிவா சொல்லிருக்கணும். புத்தி கெட்டு போய் நான் தான் தப்பு பண்ணிட்டேன். யாருக்குமே பாதிப்பு இல்லாம இதை எப்படி முடிச்சு வைக்கிறதுன்னு எனக்கு சுத்தமா தெரியல. சூழ்நிலையிலிருந்து தப்பிச்சு ஓடுறத தவிர எனக்கு வேற வழியே இல்லை. விடிஞ்சதும் எல்லாரும் கல்யாணத்துக்கு ரெடி ஆகும் போது நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன். நான் எங்கேயாவது போயிடுறேன் மாமா. அம்மா வந்து கேட்டாங்கன்னு வைங்களேன், என்ன நடந்துச்சு அதை நீங்களே சொல்லிடுங்க. மாப்பிள அவசரப்படாத, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. வேணாம் அம்மா, எதுவும் பேசாத. நான் ஒரு தடவை கேட்டதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன், இப்ப நான் சொல்றத நீங்க கேளுங்க. நான் ஏற்கனவே அம்மாவை பல தடவை ஏமாத்திட்டேன். ஆனா அப்பெல்லாம் அம்மா என்ன கேட்காம பல ஏற்பாடுகளை செஞ்சாங்க. ஆனா இப்ப என் சம்மதத்தோட தான் எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் முடியாதுன்னு சொன்னா அம்மா நொறுங்கிடுவாங்க. உண்மையை சொல்ற தைரியமும் அம்மா பாக்குற தைரியமும் எனக்கு இல்ல. நாளைக்கு காலையில நிச்சயமா நான் வீட்டுல இருக்க மாட்டேன். ரஞ்சிதா வெளியே வரணுன்றதுக்காக தான் இதுக்கு சம்மதிச்சான். அது நடக்கலன்னு ஒன்னு அவன் எங்கேயோ போயிட்டான் அப்படின்னு நீங்களே சொல்லி ஏதாவது சமாளிக்க. அருண், ரஞ்சிதா நாளைக்கு உங்க கேஸ் ஹியரிங்க்கு வருது. ஜாமீன் கொடுங்கன்னு ஆர்கியூ பண்ணி பாக்குறேன். உங்களுக்கு ஜாமீன் மறுக்கிறதுக்கு பெருசா எந்த காரணமும் இல்ல. நம்ம கன்வின்சிங்கா பாயிண்ட் எடுத்து வச்சாலும் ஜட்ஜி நல்ல மூட்ல இல்லனா நமக்கு ஜாமீன் கிடைக்காது. எல்லாமே நமக்கு ஃபேவரா நடக்கும்னு நம்புவோம். ஒருவேளை ஜாமீன் கிடைக்கலனாலும் சோர்ந்துடாதீங்க. நாம லீகலா சில பாயிண்ட்ஸை எடுத்து வைப்போம். ஜட்ஜி பாயிண்ட் ஆஃப் வியூல சில டைம் வேலிடா இருந்தாலும் விட முடியாதுன்னு மறுத்துருவாங்க. ஆனா ஜாமீன்ங்கிறது டெம்பரவரி தான். அடுத்த கட்ட விசாரணைன்னு வரப்ப உங்களை நிரந்தரமா வெளியில கொண்டு வர்றது என் பொறுப்பு. கவலைப்படாதீங்க. நான் தைரியமா தான் இருக்கேன் சார். எனக்கும் என் புருஷனுக்கும் இது சோதனை காலம். ஆனா நானும் அவரும் எந்த தப்பும் பண்ணலங்கிறப்போ எங்களுக்கு எந்த தண்டனையும் கிடைக்காது. அந்த சாமி துணையோட நாங்க ரெண்டு பேரும் இதுல இருந்து மீண்டு வந்துருவோம் நான் நம்புறேன். அதே நம்பிக்கையோட இருங்கம்மா. முருகா, நாளைக்கு என் வாழ்க்கையில ரெண்டு சோதனையான விஷயம் நடக்க போகுது. நாளைக்கு காலையில அருணுக்கும் கல்பனாக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிருக்காங்க. என் கேஸும் கோர்ட்ல விசாரணைக்கு வரப்போகுது. அந்த கல்யாணம் நடக்க கூடாது. எனக்கும் ஜாமீன் கிடைக்கணும். நீதான் எனக்கு பக்கபலமா இருந்து இந்த சோதனைய கடந்து வர உதவி பண்ணணும். நாளைக்கு சரி, மாப்பிள என்ன சொல்றாரு? அவரால என்ன சார் சொல்ல முடியும்? ரஞ்சிதாவை வெளியே கொண்டு வரணும்னு அவர் வேண்டா வெறுப்பாதான் இதுக்கு சம்மதிச்சிருப்பாரு. ரஞ்சிதா வெளியில வந்ததும் கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்திடலாம்னு நினைச்சாரு போல. ஆனா இப்ப ரஞ்சிதாவும் வெளியே வரல, அந்த கல்யாணத்தை நிறுத்தவும் வழி இல்ல. தப்பிக்க முடியாம மாட்டிக்கிட்டோமேன்னு பேய் அரைஞ்ச மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு. அண்ட் கல்பனா, அருண சாதாரணமா நினைச்சிடாத. எந்த பிளானும் இல்லாம அவன் இதுக்கு சம்மதிச்சிருக்க மாட்டான். நினைக்காதீங்க.
அருணுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் துடிக்கிறதுக்கான காரணமே வேற. நீ பேசுறத பார்த்தா ஏதோ பெரிய திட்டத்தோட தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா சார், என் பிளானோட முதல் படிதான் இந்த கல்யாணம். இந்த குடும்பத்தோட மருமகங்கிற அதிகாரம் என் கைக்கு வந்துட்டா போதும், வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரையும் டார்கெட் பண்ணி அடிப்பேன் சார். வித்யாவை மென்டல் ஆக்கி தெருவில் அலைய விடுவேன். அவங்க அப்பா அம்மாவை ஒருவேளை சோத்துக்கே என்கிட்ட பிச்சை எடுக்க வைப்பேன். தொண்டை சோற ஊட்டிட்டு இருக்க அவங்க அத்த மாமாவை தெருவில் விரட்டி அடிப்பேன். அவ ரெண்டு தங்கச்சியோட வாழ்க்கையும் நாசமாக்குவேன். இந்த குடும்பத்தையே துண்டு துண்டா கூறு போட்டு அழிக்க தாசன் நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். எதுவுமே பேசலையே. உங்க காதல ஏதோ தப்பா விழுந்து நிறுத்து. வயசாயிட்டாலும் என் காது ஒண்ணு செவிடாகல. நீ பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையும் நான் தெளிவா கேட்டுக்கிட்டு தாருனேன். நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் பிரச்சனை இருந்தது உண்மைதான். ஆனா எப்ப உங்க அம்மா தவறி போனாங்களோ அப்பவே நாங்க எல்லாத்தையும் மறந்துட்டோம். அனாதையா உன்னை விட்டுற கூடாதுன்னுதான் வேதா பெரிய மனசு பண்ணி உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டு வந்தா. இப்ப வரைக்கும் உன்ன இந்த குடும்பத்துல ஒருத்தியா தான் பாத்துட்டு இருக்கோம். ஆனா நீ பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எங்களே அழிக்க துடிக்கிறியே. சி, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? ஐயோ மாமா, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க மாமா. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல. ஓ, மனசுல இவ்வளவு வஞ்சம் இருக்கிறது தெரியாம உன்னை எங்க வீட்டு மருமகளாக்க நினைச்சோம் பாரு. போயிடுறேன் மாமா. நீங்க எல்லாரும் என் மேல அன்பா தான் இருந்தீங்க, நிஜமான அக்கறையோட தான் பாத்துக்கிட்டீங்க. ஆனா நான் தான் தேவையில்லாம உங்க எல்லாரும் மேலயும் வெறுப்பையும் வன்மத்தையும் வளர்த்துக்கிட்டேன். உங்களை பழி வாங்கணும்னு துடிச்சேன். அதெல்லாம் தப்புன்னு இப்பதான் மாமா நான் ரியலைஸ் பண்ணேன். என்னம்மா, கையும் களவும் மாட்டினதும் திருந்திட்ட மாதிரி நடிக்கிறியா? என்ன மன்னிச்சிருங்க, கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கெஞ்சிரியா? இல்ல மாமா, இனிமே நான் கெஞ்ச போறதில்ல. நான் போயிடுறேன் மாமா. அதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மாமா. அத்தை என் மேல பரிதாபப்பட்டு என்ன நல்லவன் நம்பிதான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. நான் இப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க தாங்க மாட்டாங்க மாமா. அத்தைக்கு என்ன பத்தி எதுவும் தெரிய வேணாம் மாமா. நான் என் வீட்டை விட்டு போனனும் தெரிய வேண்டாம் மாமா. மாமா அத்தைகிட்ட மட்டும் சொல்லிடாதீங்க மாமா. என் மேல அவங்க வச்சிருக்க நம்பிக்கைய நான் உடைக்க விரும்பல மாமா. ப்ளீஸ் மாமா, நான் உங்க கால வேண்டாம். மாமா ப்ளீஸ் மாமா, மாமா உங்க கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன் மாமா. ப்ளீஸ் மாமா, சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க மாமா. ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ் மாமா. நான் இப்படி எல்லாம் கெஞ்சி ஃபீல் பண்ணி பேசுவேன் நினைச்ச பெருசு. இந்த ஃபீலிங், சென்டிமெண்ட், மண்ணாங்கட்டி எல்லாம் எனக்கு கிடையாது. நான் யாருன்னு எப்ப உனக்கு தெரிஞ்சிச்சோ
அப்பயே உன்னை முடிக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஏய், என்ன சொல்ற நீ? செத்து போன்னு சொல்ற. எப்படிங்க ஆச்சு? மாடியில இருந்து தவறி கீழே விழுந்துட்டாரு. சரி, இங்கே வெயிட் பண்ணுங்க, யாரும் உள்ள வராங்க. சரிங்க மாமா. ஒண்ணு இல்லம்மா, அம்மாமா சொன்னா கேளுங்கம்மா, அழாதீங்கம்மா, அப்பாவுக்கு எதுவும் ஆகாதுமா, தைரியமா இருங்கம்மா. எப்படி என்னால தைரியமா இருக்க முடியும்? அவர் எந்த நிலைமையில இருக்காருன்னு நீயும் பாக்குற இல்ல. தலையில அடிபட்டு உடம்பு முழுக்க ரத்தமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. கடவுளே, பயப்படாதக்கா. அத அடிபட்ட உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்துட்டோம்ல, அவர் எப்படியாவது காப்பாத்திரலாம். மாமாவுக்கு ஒன்னா கூடாதுன்னு நம்ம எல்லாரும் வேண்டிப்போம். எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நம்ம இத்தனை நாளா வேண்டிக்கிட்டு தானடா இருக்கோம். அதுக்கெல்லாம் எந்த பலனும் இல்லாம போயிடுச்சேடா. இப்பதான் அருண் செத்து பொழைச்சு வந்தான், அதுக்குள்ள இவருக்கு இப்படி ஆயிடுச்சு. நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏண்டா இப்படி எல்லாம் நடக்குது? கொஞ்சம் கொஞ்சமா நம்மள சாகடிக்காம மொத்தமா எல்லாரையுமே கூட்டிட்டு போயிட்டா நாமளும் கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. மனசு மட்டும் தளர விட்டுறாதீங்க அண்ணி. விழுந்த அதிர்ச்சியில மயக்கமாயிருப்பாரே தவிர அண்ணனுக்கு பெருசா எதுவும் ஆயிருக்காது. யாரு என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆகாது சீதா. அவர் கண்ணு முழிச்சு பாக்கணும், வேதா வேதான்னு என்ன கூப்பிட்டு பேசணும். அவர் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லணும். அது வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்கவே முடியாது. அந்த இன்ஜெக்ஷன் எடுமா? ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கே. டாக்டர், டாக்டர், அப்பா அப்படி இருக்காரு, உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில் இல்லை. சாரி, நான் ஒரு டாக்டராக இருந்துக்கிட்டு பொய்யான தகவலை சொல்லக்கூடாதுங்க. அவர் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காரு. கீழே விழுந்து அடிபட்டதுனால அவரோட மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. அந்த கசிவை தடுத்து நிறுத்தணும்னா இமீடியட்டா அவருக்கு சர்ஜரி பண்ணி ஆகணும், இல்லனா அவரோட உயிருக்கே ஆபத்தாயிடும். அம்மா, அம்மா, அழாதீங்கம்மா. டாக்டர், ஆபரேஷன் பண்ணிட்டா அவருக்கு ஒண்ணு பிரச்சனை இருக்காது இல்ல? அவர் பொழைச்சுக்குவார் இல்ல? அந்த உத்தரவாதம் எல்லாம் என்னால கொடுக்க முடியாதுமா. ஏன்னா இது மூளை சம்பந்தமான விஷயம். மூளையை பொறுத்த வரைக்கும் இதுதான் நடக்கும்னு நம்ம கன்ஃபார்மா எதுவும் சொல்ல முடியாது. அதோட இது கிரிட்டிக்கல் சர்ஜரி வேற. பேஷண்ட்டை எப்படியாவது பொழைக்க வைக்கிறதுக்கு தான் நாங்க போராடுறோம்.
ஆனா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ இவரோட சர்வைவல் ரேட்டிங் 50-50 தான். ஆனா இந்த ரிஸ்கை நாங்க எடுக்காமலேயும் இருக்க முடியாது. நாம அந்த ரிஸ்க் எடுத்தாதான் அவரை காப்பாத்துறதுக்கு 50% சான்ஸ் ஆகுது கிடைக்கும். என்னன்னா என்ன நடந்தாலும் ஏத்துக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்ற நிலைமையில பேஷண்டோட கண்டிஷன் இல்ல. உங்க முடிவு எதுவா இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரமா சொல்ல முடியுமோ சொல்லிடுங்க. நீங்க சர்ஜரிக்கு ஓகே சொன்னாலும் இன்னும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அம்மா என்னமா சொல்றீங்க, பண்ணிடலாம்ல? எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இது பாரு, எப்படியாவது உங்க அப்பா பழிச்சு நல்லபடியா வரணும். எனக்கு அது மட்டும்தான் வேணும். அம்மா நீங்க கவலைப்படாதீங்கம்மா, அப்பா படிக்கிறதுக்கு 1% சான்ஸ் இருந்தாலும் அதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். நமக்கு வேற வழி இல்லம்மா. டாக்டர் தான் 50% சான்ஸ் இருக்குன்னு சொல்றாருல, நம்ம அந்த ரிஸ்கை எடுத்துதான் ஆகணும். ரிசல்ட் பாசிட்டிவா வரும்னு நாம நம்புவோமா? ஆமாமா, நம்ம நெகட்டிவா எதுவுமே யோசிக்க வேண்டாம். அப்பாக்கு சர்ஜரி பண்ணிடலாம். அம்மா சரின்னு சொல்லுங்கம்மா. டாக்டர் எங்க எல்லாருக்குமே ஓகே தான், நீங்க சர்ஜரிக்கான ப்ரொசீஜர் மட்டும் ஆரம்பிச்சிருங்க. நீங்க அவரோட சன்னா? ஆமா சன்னுதான் டாக்டர். சிஸ்டர், எஸ் டாக்டர், நீங்க இவரை கூட்டிட்டு போய் சர்ஜரிக்கான ஃபார்ம் எல்லாத்துலயும் அவர்கிட்ட சைன் வாங்கி அப்படியே ரிசப்ஷன்ல சொல்லி சர்ஜரி டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி வர சொல்லிடுங்க. ஓகே டாக்டர். அம்மா எதுவும் ஆகாதுமா, பயப்படாதீங்க. வாங்க சார், போலாம். மாமா அம்மா பாத்துக்கோங்க, எதுவா இருந்தா என்ன கூப்பிடுங்க. அம்மா பாத்துக்கறேன். வாங்க சிஸ்டர். ஒண்ணு ஆகாதுக்கா. சுந்தர், அந்த சாமிக்கு இறக்கமே இல்லாம போயிடுச்சேரா. நம்ம எல்லாரையும் ஏன் இப்படி கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்கணும்? அவருக்கு ஒண்ணுன்னா நாம என்னடா பண்ணுவோம்? டாக்டர் ரிஸ்க் இருக்குன்னு சொன்னதெல்லாம் மறந்துரு. அவருக்கு நல்லபடியா ஆபரேஷன் நடந்து மாமா பொழைச்சு வந்துருவாரு, அந்த நம்பிக்கையோட நம்ம எல்லாரும் இருப்போம். அண்ணி, நாம திரும்ப திரும்ப எதை நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். அண்ணனுக்கு எதுவும் ஆகாதுன்னு நல்லதே நினைப்போம் அண்ணி. தப்பா எதையுமே யோசிக்க வேண்டாம். அத்த, நீங்க நம்பிக்கையா இருந்தாதான் நாங்களும் தைரியமா இருக்க முடியும். நீங்க மாமாவையும் நினைச்சு பயந்து உங்க உடம்ப கெடுத்துக்காதீங்க அத்த. நானும் தைரியமா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு என் மனசு ரொம்ப அடிச்சுக்கிட்டே இருக்குப்பா. அதை தவிர என்னால எதையுமே யோசிக்கவே முடியல. எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீங்க எல்லாருமே என் கூட இருக்கீங்க, எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. இதெல்லாம் தாண்டி அவரு என் கூட இருக்கிறது தான் எனக்கு பெரிய பலம். அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என் மனசுல இருக்கிற தெம்பும் போய் நான் அப்புறம் நடைபெணமா ஆயிடுவேண்டா. நான் தான் இந்த குடும்பத்துக்கே எல்லாம், நான் தான் இந்த குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறேன்னு அவர் எப்பவுமே சொல்லுவாரு. ஆனா என்ன தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு ஆதாரம் வேணும் இல்ல, அது இந்த மனுஷன்தான். நான் எது செஞ்சாலும் அவர் என் பின்னாடி இருப்பாருங்கிற நம்பிக்கையில தான் நான் இந்த குடும்பத்தோட ஓடிக்கிட்டே இருக்கேன். அவரோட துணை இல்லைன்னா என்னால எதுவுமே செய்ய முடியாது. அவர் இல்லைன்னா நான் இல்லைங்கிறது தான் நினைச்சோம். மாமாவும் இதையதாக்கா சொல்லுவார், உன்னையும் நம்ம குடும்பத்தையும் தவிக்க விட்டுட்டு மாமா போயிட மாட்டா இருக்கா. இத பாரு, உனக்காகவாது அவர் போராடி அவர் இதுல இருந்து மீண்டு வந்துருவாரு. நீ தைரியமா இருக்கா. Oh,
அந்த கிழவன் ஒரேடியா போய் சேர்ந்துருவான்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். சர்ஜரி பண்ணி புழைக்க வச்சிட்டாங்க. நம்பிக்கையோட இருங்க, அந்த ஆளுக்கு நினைவு திரும்பிடும்னு டாக்டர் சொல்றாரு. அது மட்டும் நடந்துச்சுன்னா நான் என்ன திட்டத்தோட இங்க வந்திருக்கேன்னு போட்டு கொடுத்துருவானே. இந்த அவனை தள்ளி விட்டதுன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க விட மாட்டாங்க. இந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கிறது? இந்த ஆளுக்கு நினைவு திரும்பி உண்மையை சொல்றதுக்கு முன்னால இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும். இந்த நிலைமையில யார்கிட்ட போய் இத பேசுறது? யார்கிட்ட கேட்கலாம்? வித்யா தான் இதுக்கு சரியான ஆள். அவகிட்டதான் நடிச்சு ஏமாத்தி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க சொல்லணும். நான் அதுல ஆர்வமா இருக்கிறத காட்டிக்கிட்டா நல்லா இருக்காதே. இதுக்கு ஒரே வழி வித்யாதான்.